வணக்கம். அதிகாரம் 40, கல்வி. இந்த கல்வின்ற அதிகாரத்தில் வந்து 10 குறள்கள் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எதை எதை கற்க வேண்டும், கற்பவர்களது உயர்வு, கல்லாதவர்களது தாழ்வு, எப்படி வந்து அவங்க தாழ்ந்து போவாங்க, கல்வி அப்படிங்கிறது சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து இந்த குறளில் வந்து இந்த 10 குறளில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். குறள் எண் 391. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க அப்படின்னா கற்க வேண்டியவற்றை கற்க, கசடு அற பிழையில்லாமல் கற்க, அவற்றில் இருக்கக்கூடிய கசடுகளை நீங்கி முழுவதும் தெளிவாக கற்க. கற்பவை அவ்வாறு கற்பவற்றை கற்ற பின்னர், கற்றதன் பின்னர் நிற்க, என்ன கற்றீர்களோ நல்ல விஷயங்களை அதன்படி நிற்க, அதற்கு தகுந்தால் போல உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குறள் அந்த கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கற்க பிழையின்றி நூல்களை கற்க, கற்ற நூல்களில் என்ன கூறியிருந்துள்ளதோ அதன்படி உமது நின்று உனது வாழ்க்கையை நடத்துக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் அழகா திருவள்ளுவர் ரொம்ப சொல்லியிருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. குறள் விளக்கம். கற்க வேண்டியதை பிழையின்றி கற்க, அவ்வாறு கற்ற பிறகு கற்றதற்கு ஏற்ப அதன் வழி நின்று வாழ்க. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.